ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன தேவரா பார்ட் 1 படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க, இப்போ இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். நம்மளுக்கு இந்த படம் வந்து 1996 காலகட்டத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப மும்பை சிட்டியில் ஹோம் மினிஸ்டர் அண்ட் அதே மாதிரி ராய் ஏஜென்ட்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த மீட்டிங்கில் ஹோம் மினிஸ்டர் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அடுத்த மாதம் வந்து நம்மளுக்கு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து நடக்கும்போது அண்ட் அதில் வந்து ஓப்பனிங் செரிமனி நடக்கும்போது அண்ட் அந்த ஓப்பனிங் செரிமனிக்கு நிறையா நாட்டு தலைவர்கள்லாம் வந்து வருவாங்க. அண்ட் அதை ஒட்டி வந்து தீவிரவாதிகள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ண போகிறதா வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதை பண்ண போகிறவங்க யார் அப்படின்னா அந்த மாதிரி கேங்ஸ்டர் பிரதர்ஸான தயாண்டி எத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதை வந்து எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹோம் மினிஸ்டர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா தயா அப்படிங்கிறவங்க வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரியும், ஸோ எத்தியை வந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அண்ட் அதே மாதிரி இந்த சம்பவத்தை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து போடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து எத்தியை வந்து 2-3 தடவை வந்து பிடிச்சி கொடுத்தோம், பட் இருந்தாலும் நீங்கள் சில பல காரணங்களால் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து பிடிச்சி கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கேருந்து பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ தான் வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி வந்து பழி போடுறதை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து எத்தியை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த தடவை எப்படியாவது எத்தியை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அண்ட் அதே மாதிரி அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆர்டர் வந்து மினிஸ்டர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அண்ட் அதே மாதிரி சிவம் வந்து சரி ஓகே எத்தியை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்குறாரு. கடைசியில் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அண்ட் எத்தி யார் அண்ட் அதே மாதிரி அந்த சம்பவத்தை வந்து தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா அண்ட் அதே மாதிரி இதில் வந்து தேவரா வந்து யார் அண்ட் அதே மாதிரி அவங்க பையனான வரா யார் அண்ட் சைஃப் அலி கான் யார், ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி வராங்க அப்படிங்கிறதா நம்மளுக்கு இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா நம்மளுக்கு தேவரா பார்ட் 1 அண்ட் அதே மாதிரி பார்ட் 2க்கான ஒரு லீடும் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இது வந்து ஒரு மாஸ் மசாலா என்டர்டெய்னர் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி தான் வந்து நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் லாஜிக்கலாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஏமாற்றம் தான் தரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து உங்கள் பொறுமையை சோதிக்கும்படியான ஒரு படமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா இவங்க சொன்ன ஆரம்பத்தில் அந்த சொன்ன விஷயத்துக்கும் அண்ட் அதே மாதிரி இவங்க படத்தில் காமிச்ச விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அண்ட் அதே மாதிரி கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ வந்து ஆடியன்ஸை வந்து ஏமாற்றுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கு பட்டது. மேபி இது வந்து மாஸ் மசாலா என்டர்டெய்னர் மூவி அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த கதைக்கும் அந்த கனெக்டிவிட்டிக்கும் ஏதாவது ரிலேட்டபிளாக வந்து ஆடியன்ஸுக்கு காமிச்சிருக்கலாம். ஸோ அதை வந்து காமிக்காமல் விட்டது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஜூனியர் என்டிஆரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ் அண்ட் அதே மாதிரி மற்ற ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசிக்கிறப்ப அந்த ஒரு அந்த முகபாவனைகள் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஜூனியர் என்டிஆர் தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இந்த படத்தை பார்க்க வச்சதே வந்து அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். அண்ட் சினிமாட்டோகிராஃபியும் நீட்டாக இருந்தது. ஏன்னா அந்த கடலை சுற்றி காமிக்கிற பயணம் அந்த மாதிரி அந்த ஒரு நிலால அந்த ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன் வந்து வச்சிருப்பாங்க. அது சின்னதாக வரும், பட் அதை வந்து ரொம்ப நீட்டாகவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் வந்து அந்த ஒரு சுறா கிட்ட வந்து சண்டை போடுறது அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோயின்ங்கிறது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மேபி பார்ட் 2 வந்து வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பார்ட் 1 வந்து வெறும் சாங்காக மட்டும்தான் வந்து வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவங்க மட்டும் இல்லை, ஹீரோயின் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை வந்து கொஞ்சம் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா ப்ரெடிக்டபுளான ஒரு ஸ்க்ரீன் பிளே அண்ட் அதே மாதிரி அடுத்தது என்ன நடக்க போகுது அண்ட் அதே மாதிரி
ஒரு ரேஷான ஒரு ரைட்டிங் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் அந்த கதை சொன்னதுக்கும் அந்த நடுவில் வந்து அவங்க சொன்னதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கதையை கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இது எப்படி வந்து இப்படி யோசித்தாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ ஆடியன்ஸ் வந்து இது எப்படி அக்செப்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற அவங்க யோசித்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அந்தளவுக்கு தான் வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு கதையை தான் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது வைக்கணுமே வச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆர்கானிக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி நிறையா சீன்ஸ் வந்து ரெண்டு மூணு சீன்ஸ் வந்து கொஞ்சம் அன்வான்டாக தான் இருந்து அதை எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷன் வந்துருக்காது. நம்மளுக்கு வந்து ரன் டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்க்கணும் அண்ட் அதே மாதிரி லாஜிக்கெல்லாம் பார்க்காம எனக்கு ஒரு மூணு மணி நேரம் வந்து டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் வந்து உங்களுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு வாட்சாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மேபி நீங்கள் வந்து ஜூனியர் என்டிஆர் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அதே மாதிரி இப்போ வர அந்த மாஸ் மசாலா அந்த பெரிய படங்கள் எல்லாமே வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கதையை சொல்லி அண்ட் அதே மாதிரி கடைசியில் வந்து ட்விஸ்ட் அப்படிங்கிற பேரில் இன்னொரு கதையை சொல்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஆடியன்ஸை ஏமாத்துற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.